ப்ரீத்தி ஜோடியாக்குன்னு சொன்னாவே எல்லாரும் வெங்காயம் வெட்டுது, கேரட் வெட்டுது, பீட்ரூட் வெட்டுது தான் சொல்கிறாங்க. மற்ற காயெல்லாம் என்னென்ன வெட்டும்? சொரக்காய் வெட்டுமா? வாழைக்காய் வெட்டுமா? பொடலங்காய் எப்படி பண்ணும்? பாவக்காய் என்ன செய்யும்? பீன்ஸ், அவரைக்காய், இந்த காயெல்லாம் வெட்டுமா? சிக்கன் இல்லை மட்டன் மின்ஸ் பண்ணுமா? இந்த வீடியோவில் இது அத்தனையும் நம்ம பார்க்க போகிறோம். இது கூட மற்ற காய்கறியும் வெட்டுமான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடி, நான் ஏற்கனவே ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் ஒரு ஒரு பார்ட்ஸோட பேரும் அது எப்படி அசம்பிள் பண்ணணும்னு டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வெறும் டெமோ வீடியோ தான், அதுவே ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் பார்ட்ஸை பற்றி எதுவும் நான் பேசலை. முதல்ல நம்ம சிட்ரஸ் ஜூஸர் பற்றி பார்க்கலாம். இந்த சிட்ரஸ் ப்ரெஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிட்ரஸ் கோனையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கப்ளரும் நீங்கள் உள்ளே போட்டால் தான் இந்த மிஷின் ஓடும். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரஞ்சை வந்து வெட்டி வச்சுட்டு நீங்கள் ஸ்பீட் 1 வச்சிங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக உங்களுக்கு ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துருது. நீங்கள் 1 கிலோ அளவுக்கு ஆரஞ்சு கூட நீங்கள் ஜூஸ் புளியலாம். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்துரும். அடுத்து நம்ம ஒரு பிளேடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாப்பர் பிளேடு தான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம். கேரட்டை வந்து தோல் எடுத்துட்டு பாதி பாதியாக வெட்டி நான் போடுறேன். போட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று ஸ்பீட் 1 பண்ணலாம், இல்லைன்னா பல்ஸ் பண்ணலாம். பல்ஸ் பண்ணாலும் நல்லா உங்களுக்கு சாப் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கலாம். இது எவ்வளோ தூரத்துக்கு வெட்டியிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இது எவ்வளோ பொடிசாக, எவ்வளோ அழகாக நறுக்கி கொடுத்துருக்கு பாருங்கள். அடுத்தது பீட்ரூட் போடலாம். பீட்ரூட்டும் நான் தோலை எடுத்துகிட்டு 4 வெட்டி போட்டேன். நான் வந்து ஸ்பீட் 1 வச்சேன். நீங்கள் வந்து பல்ஸ் கூட பண்ணலாம். இது ஒரு வாட்டி அடிச்சுட்டு எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு வெட்டியிருந்துச்சு, கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு. இதோட சின்னதாக வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி அடித்து எடுத்தேன். இந்த வாட்டி பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்தது வெங்காயம் போடலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் போட்டேன். பாதி பாதியாக தான் வெட்டியிருக்கேன். வெங்காயத்தை வெட்டி இதுவும் நான் பல்ஸ் பண்ணி தான் எடுத்தேன். இதை இந்த வெங்காயம் சைஸ் வந்து ஒரு பொரியலுக்கெலாம் நீங்கள் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சாப் பண்ணியிருக்குது. இது திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்தால் பாருங்கள் இன்னும் எவ்வளோ பொடிசாக வருது. இது வந்து நீங்கள் ஆம்லெட்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா இவ்வளோ பொடிசாக நீங்கள் நறுக்கிக்கலாம். அடுத்தது சொரக்காய் பார்க்கலாம். சொரக்காய் எப்படி வெட்டுதுன்னு பார்க்கலாம். சொரக்காவை நீங்கள் தோல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்படியே பாதி பாதியாக வெட்டி தான் உள்ளே போட்டேன். அதே சாப்பிங் பிளேடு தான் இது. நான் வந்து ஸ்பீட் 1 தான் வச்சேன். ஸ்பீட் 1 வச்சு எவ்வளோ சைஸுக்கு உங்களுக்கு வெட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் பாருங்கள் செம பொடிசாக ரொம்ப அழகாக வெட்டிருச்சு. அடுத்தது பொடலங்காய் பார்க்கலாம். பொடலங்காவும் தோல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் பீஸ் பீஸாக வெட்டிட்டு உள்ளே போட்டுட்டேன். நிறைய பொடலங்காய் இருந்துச்சு என்கிட்ட, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாதி போட்டேன். பாதி போட்டுட்டு அது கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா மீதியும் உள்ளே போட்டு அரைச்சாச்சு. பாருங்கள் நல்லா பொடிசாக வெட்டிடுது. அப்புறம் மீதி பொடலங்காவும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன். இது வந்து நல்லா பொடிசாக ஆக்கிருச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சமைக்கும்போது ஈஸியாக குக் ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக அந்த பொடலங்காய் வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக அழகாக வெட்டி கொடுத்துருச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த சாப்பிங் பிளேடு. அடுத்தது பாவக்காய் பார்க்கலாம். பாவக்காயையும் நான் பாதி பாதியாக வெட்டி உள்ளே போட்டுட்டேன்.
இதையும் நான் ஸ்பீட் ஒன்ல தான் வச்சு அரைச்சேன். அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் இந்த மாதிரி சாப்பிங் பிளேட் போடும்போது பல்ஸ் பண்ண சொல்கிறாங்க. பல்ஸ் பண்ணாலும் நல்லா வருது. சில பெரிய காய் நிறையா போடும்போது நான் ஸ்பீட் ஒன்லேயே வைக்கிறேன், அது வந்து நல்லா வெட்டி கொடுத்துருச்சு. இது ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இன்னும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்தோன்னு நல்லா சின்ன சின்னதாக இதையும் அழகாக வெட்டிருச்சு. அடுத்தது பீன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீன்ஸ் எனக்கு வருமானு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, ஆனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டேன். பீன்ஸை வந்து பாதியாக வெட்டி உள்ளே போட்டிருக்கேன். பீன்ஸை போட்டால் எனக்கு சுத்தவே இல்லை, அது அந்த பிளேடில் போய் மாட்டிக்கிச்சுன்னா எனக்கு சுத்தவே இல்லை. சரி திறந்துட்டு நிறையா போட்டிருக்கணும் என்ன ஒன்று எடுத்துட்டு கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணலான்ட்டு அத்தனையும் எடுத்துட்டு திருப்பி கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் போட்டு சுத்தினா நல்லா சுத்துச்சு, ஆனால் சரியாலாம் வெட்டலை. பீன்ஸ் வந்து நம்மளுக்கு அழகாக ஷேப்பாலாம் வரலை. இது வெங்காயம் வெட்டுற மாதிரி பொடிசாக வெட்டி வெட்டி கொடுத்துருச்சு பாருங்கள், ரொம்ப பொடிசாகிடுச்சு. இதுதான் பீன்ஸ் வெட்டினது. உங்களுக்கு ஷேப் எல்லாம் பார்த்தா கவலை இல்லை, எப்படி வேணால் இருக்கட்டும் காய் அப்படின்னா நீங்கள் வெட்டிக்கலாம், இல்லைன்னா பீன்ஸ் எல்லாம் வெட்டினா நல்லா வரல. அடுத்து அவரைக்காய் பார்க்கலாம். பீன்ஸே வெட்டலைன்னா அவரைக்காயும் எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் பாதியாக வெட்டி போட்டு பார்த்தேன். இதுவும் எனக்கு சுத்தவே இல்லை, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிச்சு சுத்துறதுக்கு அப்புறம் நின்றுச்சு. அந்த பிளேடில் மாட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல, சுத்தலை. இதுவும் அவரைக்காய் எடுத்துட்டு கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்போ சுத்துச்சு. ஆனால் இதுவும் ரொம்ப கொதறி வச்சிருச்சு, சரியாகவே இல்லை வெட்டுற அந்த சைஸு, ரொம்ப சின்னதாக பொடிசாக வெட்டிருச்சு. பீன்ஸு அவரைக்காவே வெட்டலைன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் வெட்டாது, கத்திரிக்காய் இந்த மாதிரி சாஃப்ட் காயெல்லாம் வெட்டாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்க காயெல்லாம் நல்லா அழகாக வெட்டுது. அடுத்தது தக்காளி போட்டு பார்க்கலாம். தக்காளி ரெண்டு தக்காளி பாதி பாதியாக வெட்டி அதை போட்டு பார்த்தேன். தக்காளி வந்து உங்களுக்கு நல்ல ஷேப்பாலாம் வெட்டாது, கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. ஆனால் நம்ம போடுறதுக்கு சமையலுக்கு சரியாக தான் இருக்குது, இந்த மாதிரி தக்காளி வெட்டினா நல்லா தான் இருந்துச்சு. இந்த டெமோ வீடியோ வந்து நான் 1.5 மாதம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதில் ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, மஷ்ரூம் வெட்ட வேண்டியது இருந்துச்சு, என்னால் வெட்ட முடியல அப்படின்றதுனால இதில் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டேன். மஷ்ரூமையும் நல்லா கொதறி வச்சிருச்சு. சில பீஸ் எல்லாம் நல்லா சரியாக இருந்துச்சு, நல்லா கரெக்டான சைஸ்க்கு வெட்டியிருந்துச்சு. பட் சில பீஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. அன்னைக்கு உடம்பு முடியாததுனால பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அடுத்தது சிக்கன் பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் பீசஸ் மட்டன் பீஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா மின்ஸ் பண்ணுதா அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு போட்டேன். இது வந்து சிக்கன் பீஸு ரொம்ப அழகாக மின்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து கட்லெட் ஏதாவது செய்யணும் அப்படின்னா சிக்கன் இல்லை மட்டன் பீஸு போன்லெஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக மின்ஸ் பண்ணி கொடுத்துருது. அடுத்தது வாழைக்காய் பார்க்கலாம். வாழைக்காவையும் நான் தோல் எடுத்துட்டு பாதி பாதியாக போட்டு உள்ளே போட்டுட்டேன். இதுவும் நல்லா சின்ன சின்னதாக அழகாக வெட்டிருச்சு. சில பீஸாக அங்கங்கே வெட்டாமல் இருக்குது, பட் ஓவரால் எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக வெட்டிருச்சு. அடுத்து நம்ம ஸ்லைசர் பிளேடு போட்டு பார்க்கலாம். இதுலேயும் ஃபஸ்ட்டு வாழைக்காய் பார்க்கலாம். வாழைக்காய் சிப்ஸு போடலாம் அப்படின்ட்டு வாழைக்காய் எடுத்துருந்தேன். இதை நீங்கள் போடும்போது புஷர் வச்சே புஷ் பண்ணுங்கள், ஏன்னா இது மின்னல் வேகத்துக்கு சுற்றுது, அதனால் கையிலலாம் வச்சா சரிபடலை, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுது. அதனால் புஷர் வச்சு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக சீவி கொடுத்துருது. இது ஒரு வாழைக்காய். அடுத்தது போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது புஷர்லே தான் பண்ணது. எல்லாத்துக்கும் ஒரு 3 செகண்டு தான் ஆகுது, 3 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் தான். அதுக்குள்ளே நல்லா அழகாக வெட்டி கொடுத்துருச்சு. இதுவும் பாருங்கள், சிப்ஸுக்கு அவ்வளோ மெல்லிஸாக அவ்வளோ அழகாக வெட்டியிருந்துச்சு. சிப்ஸ் போட்டால் ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப நல்லா வந்துச்சு. அடுத்து பாவக்காய் சிப்ஸ் போடலான்ட்டு பாவக்காய் ஸ்லைஸ் பண்ண ட்ரை பண்ணேன். இதுவும் ரொம்ப அழகாக தான் வெட்டி கொடுத்துச்சு. ஆனால் பாவக்காய் சிப்ஸு போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக வெட்டுவோம்ல, இது வந்து ரொம்ப மெல்லிஸாக வெட்டிருச்சு.
இது எல்லாமே ஸ்லைஸ் பண்ணுறது நல்லா சின்னதாக மெல்லிஸாக வெட்டி தருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக ஆயிடுச்சு பாருங்கள் பாவக்காய். இது கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். நல்லா தான் இருந்துச்சு, இதுலேயும் நான் சிப்ஸ் போட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பாவக்காய் பொரியலுக்கு வெட்டினது. அடுத்து வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து முழுசாக நான் போட்டேன், நீங்கள் வெங்காயம் பாதி பாதியாக நம்ம தக்காளி போட்ட மாதிரி பாதி பாதியாக வெட்டி கூட நீங்கள் போடலாம். பிரியாணிக்கெலாம் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி போடணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரியாணிக்கு நிறைய வெங்காயம் வெட்டணும் அப்படின்னா இதில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருது. ரொம்ப மெல்லிஸாக அழகாக வெட்டிருச்சு. அடுத்து வெள்ளரிக்காய் பார்க்கலாம். வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இதுவும் அதே தான், அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ அழகாக மெல்லிஸாக ரொம்ப நல்லா வெட்டி கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜாரு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஜூஸர் எனக்கு பிடிக்கல, நான் அதை தனியாக ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜார் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உங்கள் பசங்க பசிக்குதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சிப்ஸுக்கு வெட்டி எடுத்துடலாம். இதுவும் பாருங்கள் அவ்வளோ மெல்லிஸாக வெட்டுச்சு. இதையும் பொறிச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல கிறிஸ்பாக வந்துச்சு, அவ்வளோ மெல்லிஸாக ரொம்ப நல்லா வெட்டி கொடுத்துச்சு. பேப்பர் தின்னாக வெட்டி கொடுத்துருச்சு. நம்ம காய்கறியை எந்த சைடில் எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அதே ஷேப்புக்கு வெட்டி கொடுக்குது. இது மஷ்ரூம் வெட்டினால் சாப் பண்ணனால அதே இதில் ஸ்லைஸ் பண்ணால் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலான்ட்டு மஷ்ரூமை ஸ்லைசர்லேயும் போட்டு எடுத்தேன். அன்றைக்கி உடம்பு சரியில்லாததுனால எனக்கு எப்படி வெட்டினாலும் பரவாயில்லன்னு வெட்டி பார்த்தேன். இது ஸ்லைஸ் பண்ணது சில பீஸெல்லாம் நல்லா வெட்டியிருந்துச்சு, நல்லா கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இதுவும் ரொம்ப மெல்லிஸாக வந்துச்சு, சில பீஸெல்லாம் சரியா இல்லை, ரொம்ப ரொம்ப வெட்டிருச்சு. அடுத்து நம்ம கிரேட்டர் போட்டு பார்க்கலாம். கிரேட்டர் பிளேடு ஃபஸ்ட்டு நம்ம கேரட் கிரேட் பண்ணலாம். இந்த கேரட் துருவுறது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் எப்போவுமே எனக்கு கேரட் அல்வா இல்லை பீட்ரூட் அல்வா செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை துருவுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டே நான் நிறைய செய்ய மாட்டேன். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸு மீதி நிற்கிது, அது ஒன்றும் பண்ண முடியாது, அதை நீங்கள் கையில் வெட்டிக்கலாம். எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ அழகாக துருவி கொடுத்துருச்சு பாருங்கள். ஆனால் என்னென்னா இந்த துருவினது வந்து ரொம்ப பெருசு பெருசாக நீட்ட நீட்டமாக இருக்குது. நம்மளோட சாதா கிரேட்டர் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் இருக்கும் பெரிய சைஸும் இருக்கும். ஆனால் இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜாரோட வர கிரேட் பண்ணுறது ஒரு ஒரு சைஸும் பார்த்தீங்கன்னா நீள நீளமாக இருக்குது. அதனால ஒன்றும் தப்புலாம் இல்லை, அது மென்ஷன் பண்ணுறேன். இந்த கிரேட்டர் சைஸே ரொம்ப பெருசு, அதனால உங்களுக்கு துருவி வர கேரட்டும் பீட்ரூட்டும் நல்ல நீல நீளமாக பெருசு பெருசாக இருக்குது. அடுத்து பீட்ரூட் கிரேட் பண்ணி பார்ப்போம். ஒரு பீட்ரூட்டை தோலை எடுத்துட்டு ரெண்டாக வெட்டி போட்டேன். 3 செகண்ட் தான் ஆகுது, அழகாக துருவி கொடுத்துருச்சு. இதுலேயும் பாருங்கள் ஒரு பீஸ் வந்து தனியாக நிற்கிது, இதை வந்து நம்ம கையில் தான் வெட்டணும், இது ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் இந்த கிரேட்டருக்கு பின்னாடியும் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். இதுவும் பாருங்கள் நல்லா அழகாக துருவி கொடுத்துச்சு. ஆனால் ஒரு ஒரு சைஸும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு பெருசாக நீட்ட நீட்டமாக வந்திருக்கு. அது ஏன்னா அந்த கிரேட்டரே இதோடு வர கிரேட்டரே பெரிய சைஸ் தான், அதனால பெருசு பெருசாக துருவி கொடுக்குது. அடுத்தது முட்டைக்கோஸ் பார்க்கலாம். நான் இதை வந்து 4 வெட்டி உள்ளே போட்டேன். இது நீங்கள் சாப்பர் பிளேட்லேயும் நீங்கள் போடலாம், ஆனால் நான் வந்து இந்த கிரேட்டரில் தான் போட்டேன். அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ அழகாக கிரேட் பண்ணி கொடுத்துருச்சு. 4 பீஸாக ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ்டு முட்டைகோஸு 4 பீஸாக வெட்டி போட்டிருந்தேன், ரொம்ப அழகாக துருவி கொடுத்துருச்சு. இந்த கிரேட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேடாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே கிரேட் பண்ணுறது தான் ரொம்ப நேரம் ஆகும் நம்மளுக்கு. இது அவ்வளோ சிம்பிளாக பண்ணிருச்சு, இதில் பொரியல் செஞ்சால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அடுத்தது சப்பாத்தி பிசையறதுக்கு அந்த பிளேடை போட்டுக்கலாம். போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்க அளவுலே ட்ரை பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணேன். அந்த புஷர்லேயே மார்க்கிங் இருக்குது, அந்த அளவுக்கு அந்த புஷர் ஃபுல்லாக
நிரப்பி ஒரு கப் அளவுக்கு அது வருது. அந்த அளவுக்கு மாவு போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு தேவையான அளவு உப்பும் எண்ணெயும் போட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக பல்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு வாட்டி பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க கொடுத்துருக்க அளவுக்கு தண்ணி எடுத்து அதை மேல் வழியாக தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு ஓட விட்டால் அழகாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொடுத்துருச்சு. அது ஓப்பன் பண்ணி நான் பார்க்கும்போது பிசைஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பாருங்கள் கொஞ்சம் கையில் ஒட்டுது. அதனால திருப்பி உள்ளே போட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி திருப்பி சுத்த விட்டேன். இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு பழகிடும். நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அளவு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்களும் மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேல் வழியாக தண்ணி ஊற்றுனீங்கனாலும் நீங்கள் சரியான அளவை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வாட்டி பாருங்கள் ரொம்ப அழகாக, நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு கொடுக்கும்ட்டு. எனக்கு சப்பாத்தி மாவு பிசைறது தான் பிடிக்காத வேலை சமையலில். அது ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துருச்சு. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசையலாம். இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் இந்த மாதிரி காய்கறியை வெட்டினதுக்கு அப்புறமா உள்ளே அப்படி கையை விட்டு எடுக்காதீங்க. நான் வீடியோக்காக வீடியோ காட்டணும்னு கையில் உள்ளே விட்டு விட்டு எடுத்திருந்தா பிளேடு நல்லா என் கையை வெட்டிருச்சு. எல்லா பிளேடுமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதை நீங்கள் காய்கறி வெட்டினோன்னு எப்படி எடுக்கணும்னா, அந்த கப்ளரை அப்படியே எடுத்துருங்க, பிளேடோடு எடுத்து ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் ஷெஃப் ஜாரை எடுத்து நீங்கள் உங்கள் காயெல்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் பிளேட்டில் கொட்டிக்கலாம். அப்படியே கையை விடாதீங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பிளேடு. இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வீட்லேயே ஒரு சொல்யூஷன் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது வேணும்னா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஹோம்மேட் க்ளீனிங் லிக்விடை வச்சு நான் ஏதோ ஒரு துணியோ இல்லை இந்த மாதிரி ஸ்பாஞ்சு அந்த மாதிரி எதுலையா போட்டுட்டு இந்த மிக்சியோட பேஸ் யூனிட்டை இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருவேன். நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழுக்கே சேராது, க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு உள்ள க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி எதாவது உள்ளே விட்டு ஒரு ஸ்பூனு எதாவது விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா எந்த அழுக்கும் சேராது. நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக இருக்கும், அழுக்கு படியாது. ஜாரெல்லாம் க்ளீன் பண்ணுறது நம்ம சாதா மிக்சி ஜாரை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி கழுவிடலாம். இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜாரை மட்டும் நீங்கள் மெட்டல் ஸ்க்ரப்பர் போடாதீங்க, சாதா ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது இது இந்த கியர் யூனிட்டில் தண்ணி படக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் அப்பப்போ தொடச்சி எடுத்துக்கலாம். அதுவே உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். அதுலேயும் பின்னாடி டிஷ்யூ பேப்பரை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக இருக்கும். இங்கேயும் அழுக்கு நிறையா படியும். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சுத்தமாக இருக்கும். இந்த ப்ரீத்தி ஜோடியாக்கோட வர மூணு சாதா மிக்சி ஜாரில் பற்றி நான் பேசலை. ஏன்னா எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும். அதனால் அந்த ரிவ்யூ நான் போடலை. இந்த ப்ரீத்தி ஜோடியாக்கை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சிங்கன்னா, நானும் ரொம்ப நாள் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஃபேமிலி சின்ன ஃபேமிலி, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வெட்ட போகிறோம் அப்படின்னா இந்த ஜார் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான், அது கையிலேயே வெட்டிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு சமையலுக்குன்னு எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாம்பார், குழம்பு இல்லை பொரியல் கூட்டு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வெட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, வெங்காயம் தக்காளியிலேருந்து காய்கறி வெட்டுற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய காய்கறி வெட்டுது, அதனால ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. நீங்கள் காலையில் அவசரமாக நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா காய்கறி வெட்டி கொடுக்க உங்களுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜார் வாங்கலாம். இந்த ப்ரீத்தி ஜோடியாக் வந்து 5 ஜாரோடையது, ஜூசரோட வருது. ஜூசரோட ரிவ்யூ நான் தனியாக போட்டிருக்கேன். ஜூசர் எனக்கு ரொம்ப பிடிக்கல. நீங்கள் அந்த ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அதோட சேர்ந்து வாங்குங்க. இல்லைன்னா 4 ஜாராகவும் விற்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஜூசர் ரிவ்யூ, அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே தனியாக போட்டிருக்கேன். அந்த லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நல்ல டீட்டெயில்டாக இருக்கும், நீங்கள் அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதை அமேசானில் தான் வாங்கினேன். அமேசான் லிங்க்கும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜார் ரொம்ப பிடிச்சிச்சு. ஜூசர் மட்டும்தான் அவ்வளோவா இஷ்டம் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.